ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹார்டிஸ்க் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை, அதை நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ஓகே ஆன் பண்ணலாம். பார்த்துக்கோங்க. இது வந்து டிடெக்ட் ஆகலை இந்த ஹார்டிஸ்க்கு. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, டிடெக்ட் ஆகலை, அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது. இதுதான் இப்போ வந்து இது ப்ராப்ளம். நம்ம வந்து டிடெக்ட் பண்ண வைக்க போகிறோம் இப்போ க்ளீன் பண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹார்டிஸ்க் டிடெக்ட் ஆகாததை எப்படி கைட்டி ரிப்பேர் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதோடைய மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ப்ரெஷ், அப்புறம் சிம்டா, ஸ்பாஞ்ச் அண்ட் மெமரி ஷீட் அண்ட் திஸ் ஸ்க்ரூ டிரைவர். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஸ்க்ரூ கைட்டு போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ கைட்டணும். ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லா ஸ்க்ரூவும் கைட்டிடணும். ஃபஸ்ட்டு தென் ஃபைனலி தி ஸ்க்ரூ. அப்படியே எடுத்தோன்னா வந்துடும். இதுதான் வந்து நம்ம ஹார்டிஸ்கோடைய போர்டு. இப்போ வந்து இங்கெல்லாம் ஒரே கருப்பு கருப்பாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம எரேசர் வச்சு ஃபஸ்ட்டு துடைச்சினோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போர்டு வந்து ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிருந்தோம். ஓகேவா, இப்படி க்ளீன் பண்ணிருந்தோம். சி ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமானதே இந்த எரேசர் மட்டும்தான். இதை வச்சு இந்த மூணு ஸ்டிப் தெரியுதுல, இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு சும்மா ப்ரெஷ் வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஸ்டிப் தெரியுதா, இங்கே க்ளீன் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த போர்டை வந்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த இதுவில் வந்து இந்த ரெண்டு ஸ்டிப் தெரியுதா, இங்கே வந்து மெமரி ஷீட் வச்சு க்ளீன் பண்ணணும். இப்படி ரொம்ப தேய்ச்சிடக்கூடாது, லைட்டாக இப்படி க்ளீன் பண்ணணும். ரொம்ப பண்ணால் பின்னு வளைஞ்சிரும், லைட்டாக க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற மூணு பின்னு இருக்கா, இதுதான் வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகும். அதனால் இந்த இடத்தையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். இது க்ளீன் பண்ணாலே போதும். நம்ம இந்த மூணு சிப்பும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம், இதுவும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம், இப்போ நம்ம வந்து இந்த போர்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஆள் தான் இந்த வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணும்போது ஒரே தடவை ஸ்க்ரூ வந்து ஒரு பக்கம் டைட் பண்ணிடக்கூடாது, அப்புறமேட்டுக்கு டிடெக்ட் ஆகாமல் இருக்கும் இங்கே பக்கத்தில் டச் ஆகலைன்னா. ஸோ ஒரு ஒரு இடமா தான் பொறுமையாக க்ளோஸ் பண்ணணும். ஃபைனலாக எல்லா ஸ்க்ரூவும் போட்டதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கலாம். நம்ம
வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இது வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம இது டிடெக்ட் ஆகிறத நான் இப்போ காட்ட போகிறேன், எப்படி டிடெக்ட் ஆகுதுன்னு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இது டிடெக்ட் ஆகிறத நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன், பார்த்துக்கோங்க. ஆன் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்ம க்ளீன் பண்ண ஹார்டிஸ்க். இப்போ இது டிடெக்ட் ஆகுதா இல்லையா பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து உள்ளே போகுது. ஃபஸ்ட்டு ஜர்க்காய் நின்றுச்சு அப்படியே, இப்போ வந்து உள்ளே போகுது. விண்டோஸ் எக்ஸ்பி இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே நின்றுச்சு, இப்போ உள்ளே போகுது, பார்த்துக்கோங்க. வெல்கம், பார்த்துக்கோங்க. இது வந்து 100% ஒர்க்கிங் சொல்யூஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ஒர்க் ஆகாத ஆர்டிஸ்ட்டை 100% ஒர்க் ஆக வச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.